இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ நேராக பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபேஸ் ஆப்பில் போய் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி முடிச்சோடனே செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஆல்ரெடி வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து முதல் ரிமூவ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு பேர் ஏதாச்சும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமே வர தேவையில்லை. ஒரு 15 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் தஞ்சை மலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா, அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்ல, எனக்கு இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் பத்தாது, 1K ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய இது கன்வெர்ட் பண்ணி டெய்லி வந்து போஸ்ட் போட ஆரம்பிங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு பயோ கொடுத்துருப்பாங்க, அந்த பயோவில் வந்து பொண்ணுங்க போடுற மாதிரி பயோ வந்து உங்களுக்கே தெரியும், பொண்ணுங்க வந்து எப்படி பயோ போடுவாங்கன்னு. அந்த மாதிரி முதல் பயோவை போட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. டெய்லி உங்கள் ஃபோட்டோவாக போஸ்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து டெய்லி நாளுக்கு நாளாக வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உண்மையிலேயே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ சீரியஸாக பார்க்க வந்தவங்க எத்தனை பேர் வந்து கீழே வந்து கெட்டார்த்தம் வைய போகிறீங்கன்னு தெரியல. அப்போது நீ இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கியாடா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எஃபியில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், ப்ரொஃபைல் கூட ஹீரோயின் ப்ரொஃபைல் பிக்சர் என்னமோ வச்சேன், ஒரு 2 நாள் அப்புறம் போய் பார்த்தா 500 சப்ஸ்கிரைபர்ன்ற மாதிரி 500 ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மேலே இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஒரு 100 ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணி பார்த்தா, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு பசங்க போய்க்கு பசங்க. விருதான் உலகில் யார் வெள்ளுவார்கள், யார் வெள்ளுவார்.